மாண்டஸ் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் கரையோரத்தில் இருந்த 40-க்கும் மேற்பட்ட வீடுகள் கடல் நீரில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றன. அந்த காட்சிகளை பார்க்கலாம். மாண்டஸ் புயலின் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் கரையோரத்தில் இருந்து 40-க்கும் மேற்பட்ட வீடுகள் கடல் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு வருகின்றன. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மணற்பரப்பை தாண்டி ஆக்ரோஷமாக அங்கு கடல் நீரானது வெளியேறி வருகிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சையத். அவரிடம் பேசலாம். வணக்கம் சையத், அந்த பகுதியில் தொடர்ந்து வீடுகள் கடல் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா? என்னென்ன முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? விவரங்களை பதிவு செய்ய. வணக்கம் பரிதா. மண்டாஸ் புயல் இன்று இரவு அல்லது நாளை அதிகாலை மகாபலிபுரம் அருகே கரையை கடக்கிறது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம், மரக்காணம், ஆரோவில் போன்ற விழுப்புரம் மாவட்டத்தில் 40 கிலோமீட்டர் கடற்கரை சாலையில் 19 மீனவ கிராமங்கள் உட்பட மாவட்டம் முழுவதும் 1091 தற்காலிக நிவாரண மையங்கள், 12 புயல் நிவாரண மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மண்டாஸ் புயல் புதுவை ஹரிகொண்டா இடையே புயல் கரையை கலப்ப இருப்பதால் தமிழகம் பகுதியில் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் கடற்கரை பகுதியில் அதிக அளவு பாதிப்பு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த பிள்ளைச்சாவடி பொம்மையார் பாளையம் பகுதியில் சுமார் 40-க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் சுமார் 100-க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் கடலில் அழித்துச் செல்லப்பட்டது. மேலும் பொதுமக்கள் பாதுகாப்புக்கு தங்குவதற்கு மாவட்டம் நிர்வாகம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொம்மையார் பாளையம் பிள்ளைச்சாவடி பகுதியில் மாவட்ட ஆட்சியர் மோகன் பார்வையிட்டுள்ளார். மேலும் வந்து இங்க வந்து விழுப்புரம் ஆர்டிஓ, விழுப்புரம் கமிஷனர் தலைமையில வந்து ஒரு குழு அமைக்கப்பட்டு அங்க பிள்ளைச்சாவடி இருக்கிற பொதுமக்களை வந்து பாதுகாப்பாக அங்கிருந்து ஒரு முகாமுக்கு தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். இதுக்கான உணவு ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகமே இதுக்கு செய்து கொடுக்குறாங்க. மேலும் இந்த பகுதியில வந்து அதிக அளவுல காற்றுகள் வீசக்கூடுவதாலும் இங்க வந்து இப்ப தொடர்ந்து மழையும் பேசிக்குது. அது மக்கள் வந்து அச்சத்தோட இருக்கிறாங்க. ஏன்னா இது வந்து முக்கியமா வந்து இந்த பகுதியில் தான் வந்து கரையை கடக்க வந்து பொதுமக்களை வெளியேற்றிருக்காங்க.